வணக்கம். காலத்துக்கேற்ற கல்வி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் காலை 7:30 பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் எல்லா நேயர்களையும் பார்க்குற ரொம்ப சந்தோஷம். நேற்று அதுக்கு முந்தைய நிகழ்ச்சியில் நம்ம பார்த்ததில் பார்த்தீங்கன்னாக்க, வாய் பேச கூச்சப்படுற இளைஞர்களுக்கான லேண்ட் சர்வே இன்ஜினியரிங் அப்படின்னு கோர்ஸை பார்த்தோம். அது யாருக்கு நல்லா படித்து இல்லை அரிய சூழ்நிலவங்க, மினிமம் 10th படித்தவங்க, ஆனால் வெளிநாடுகளுக்கு போய் உயர்ந்த பதவியும் நிறைய சம்பளம், அதிகம் மினிமம் 60-70,000 சம்பளத்தினா 1 lakh வரையும், 1 lakh ரூபாய் வரையும் அதிக சம்பளம், இந்த ரெண்டையுமே ஒன்றா பெறணும். ஆனால் என்னோட மினிமம் என்னோடய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் அரியர் இருக்குது, இல்லை BE BTECல அரியர் இருக்குது, இல்லை டிகிரி படித்தேன் அதில் அரியர் இருக்குது, அந்த மாதிரி சொல்கிற மாணவர்களுக்கு, அதாவது வாய்ப்பேசு கூச்சப்படுற மாணவர்களுக்கு அதுக்கான நிகழ்ச்சி தான் அந்த லேண்ட் சர்வே இன்ஜினியரிங் அப்படிங்கிறது பார்த்தோம். அதே போல் இன்று அந்த நிகழ்ச்சியில் பார்த்தா, உடனே நம்ம அந்த நிகழ்ச்சி டெய்லி ஏன் பார்க்குறோம், நீங்கள் பேப்பரில் படிச்சிங்க இல்லையா, என்ன படிச்சிங்க, படித்து வேலை கிடைக்கலையா, 7:30 விஜய் டிவி பாருங்கள் அதானே, அதுக்கு பார்க்குறீங்க. இந்த நான் திரும்பவும் சொல்கிறேன் உனக்கு, அதாவது நமக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் விளம்பரம் இருக்குது, டூ வீலர்லேருந்து கார்லேருந்து பெருங்காய டப்பாலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு விளம்பரம் இருக்குது. அந்த விளம்பரம் நம்ம வீடு தேடி வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அது உதாசீனப்படுத்தும். உண்மைதான், இது இல்லைன்னு சொல்லு, ஏன்னா தேவையில்லாத விளம்பரம் நிறையா வருது. ஆனால் அது அது மாதிரி விளம்பரம் இல்லை, இது விளம்பரம் அல்ல, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்கள் வீடு தேடி வருது, இதுதான் உண்மை. அதாவது எல்லா உங்கள் பேரண்ட்ஸ் இந்த நிகழ்ச்சி பார்க்குற பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம், என்ன எல்லாத்துக்கும் ஒரு கவலை இருக்குது, என்னென்னா பையனை படிக்க வச்சிட்டேன், கடனை ஒன்றும் வாங்கி படிக்க வச்சிட்டேன், ஆனால் வந்து நல்லா வந்து வேலை இல்லை, யார்கிட்ட சொல்லி வேலை வாங்கி தரது, எல்லா சில பேர் சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, சில பேர் மனசில் ஒரு கவலையாக இருப்பாங்க. எல்லாத்துக்குமே எல்லாம் தெரியுமா சொல்லுங்கள், எல்லாத்துக்குமே இல்லை, எனக்கு தெரியாத விஷயம் நிறையா இருக்குது. அதுபோல் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேருக்கு உங்களுக்கு என்ன தெரியும்னா, நல்லபடியாக படித்து முடிச்சிட்டிங்க, நல்ல மார்க் வாங்கிறீங்க, இல்லை சில பேர் அரியர்ஸ் வச்சுருக்கீங்க, அது முடிஞ்சு போட்டு விடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சார் நான் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன், நீங்கள் தெரியும் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன் சார், எனக்கு பேசுறது கூச்சமே கிடையாது, நல்லா பேசுவேன் சார், இங்கிலீஷ் பேசுவேன், ஆனால் ஹிந்தி தெரியாது, கற்றுக்கிட்டா பேசுவேன், இல்லை இங்கிலீஷ் கூட அறகுறையாக தான் பேசுவேன், முழுசாக கற்றுக் கொடுத்தா பேசுவேன் அப்படி நினைக்கிற அப்படி உள்ள இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி தான் இன்றைய நிகழ்ச்சி. இது வந்து சேஃப்டி மேனேஜ்மெண்ட், ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னதாக நான் பார்த்தது காலத்துக்கேற்ற கல்வி அப்படிங்கிறதுல 10th + 2 முடிச்சுட்டு அல்லது டிகிரி ஏதாவது டிகிரி டிப்ளமோ பண்ணவங்க உயர்கல்வி என்னவா படிக்கலாம் அப்படிங்கிற நிகழ்ச்சியை பார்த்தோம். ஆனால் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு அதே ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டை 1 வருஷம் படிக்காமல், 3 வருஷம் படிக்காமல், ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் இல்லையா, அந்த ஷார்ட் டேர்ம் கோர்ஸாக ஃபாஸ்ட் ட்ராக் மோடில் 1 மாதம், இதுவும் 1 மாதம் தான். அது ஆக்சுவலி உண்மையிலேயே இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இன்றும் இன்றைக்கும் யூரோப் கண்ட்ரியில், ஐரோப்பாவில், லண்டனில், US பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் பேசிஸ் மணி கணக்கில் படிக்கிற கோர்ஸ் இது, 120 hours, 120 மணி நேரம் இல்லையா, அல்லது 72 hours, இப்படி படிக்கக்கூடியது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, அது யாருக்கு படித்து முடிச்சுட்டு இப்போ காலேஜில் படிக்க முடியாமல் வேறு எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க, அல்ல ஏஜ் வந்து எங்களுக்கு 30 வயசு மேலே ஆச்சு, இனிமேல் நான் வந்து காலேஜ் எப்படி சார் படிக்க முடியும், அதுக்கு வாய்ப்புகள் இல்லை சார், நிச்சயம் தெரியும் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும், உங்களுக்கு குழந்தைகள் இருக்கும், அந்த மாதிரி உள்ளவங்க, உங்களுக்கு போதிய வருமானம், நீங்கள் வாங்கக்கூடிய வருமானம் போதுமானதாக இல்லை, ஆனால் உங்களுக்கு நல்ல திறமைசாலி, நல்லா பேசுவீங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்குங்க இல்லையா, மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லாம் நல்லா பேசுவாங்க, ஆனால் அவங்க என்ன வருமானம் கிடைக்குது, ஒரு நிலையான வருமானம் இல்லை. நீங்கள்லாம் வந்து என்ன பண்ணீங்கன்னா, இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிச்சிங்க அப்படின்னாக்க ரொம்ப ஈஸியாக, நான் எவ்வளோ ஈஸியாக சொல்லணும் அது உண்மையிலே தான், ஆனால் என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு நான் பல நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி இன்டர்வியூ போகணும், அந்த இன்டர்வியூ எப்படி போகணும், அதுக்கு என்ன உங்களுக்கு எப்படி நாங்கள் வந்து உருவாக்கணும், அந்த ஸ்கில்ஸை எப்படி தரணும், அதுக்குள்ள அந்த பயிற்சி கலந்து அந்த 1 மாதம். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், எந்த மாணவன் தான் சரி, அது பள்ளி மாணவரோ கல்லூரி மாணவரோ அல்லது ஃபாஸ்ட்ராக் ஸ்டூடெண்ட்ஸோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரே ஒரு கான்செப்டை திரும்பவும் டெய்லி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எல்லார் மனதிலையுமே ஒரு தவறான ஒரு எண்ணம் இருக்குது, என்ன நினைப்புனாக்க, சர்டிஃபிகேட் வாங்கினா போதும், சர்டிஃபிகேட் என்னங்க, அது ஒரு பாஸ்போர்ட் மாதிரிங்க, அது அதாவது உன்னோட உங்களோட அப்ளிகேஷன் உள்ளே போகிறதுக்கு சர்டிஃபிகேட் தேவை, நீங்கள் ஒரு நாட்டுக்குள்ளே போகிறதுக்கு பாஸ்போர்ட் தேவை, அந்த கம்பெனிகளை போகிறதுக்கு என்ன தேவை, அந்த சம்பளம் வாங்குறதுக்கு என்ன தேவை, உங்களுக்கு அந்த நாலேஜ் தேவை, அந்த ஸ்கில் தேவை, புரியுங்களா. ஸோ அந்த ஸ்கில்லு நாலேஜுக்கு ஸ்கில் என்ன வித்தியாசம், தெரிஞ்சு வச்சுக்கிறது நாலேஜ், இப்போ படித்து வச்சுருக்கீங்க அது ஒரு நாலேஜ், ஆனால் படித்ததை பயன்படுத்தி எப்போ வாழ்க்கையில் முன்னுக்கு வரீங்களோ,
எப்போ படித்ததை பயன்படுத்தி ஜெயிக்கிறீங்களோ அதுக்கு பேர் தான் ஸ்கில். புரியுதுனா உங்களுக்கு? ஒன்றும் சிம்பிளான உதாரணம் சொல்கிற மாதிரி நாலேஜுக்கு ஸ்கில்லுங்க பெரிய வித்தியாசம் இல்லை. ஹார்லிக்ஸ் இல்லை போன்விட்டா பூஸ்ட் சாப்பிட்டா இனிக்கும், ஆள் நல்லாயிருப்போம். எப்படி தெரியும்? நம்ம அதை சாப்பிட்டு குடிச்சிருக்கோம் தெரியும். விஷம் குடித்தா செத்து போயிடும் எப்படி தெரியும்? நம்ம குடித்தா பார்த்தோம் இல்லை. ஸோ அந்த தெரிஞ்சு வச்சுருக்கோம்ல விஷம் குடித்தா செத்துருவாங்கன்னு, இது நாலேஜ். ஆனால் குடித்து பார்த்து சொல்கிறோம் இல்லையா, இது வந்து ஸ்கில்லு. அதுபோல் படித்த விஷயத்தை படித்ததோடு வச்சுட்டா அது நாலேஜ். ஆனால் அந்த படித்ததை பயன்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் பக்குவமாக நல்ல பொசிஷன் வரீங்க இல்லையா, இதுதான் ஸ்கில்லு. கம்யூனிகேஷன் அப்படி தான், எல்லாத்துக்கும் கோனா போகணும் தெரியும், கம்முனா வாங்க தெரியும். நீ இங்கிலீஷில் பேசுகிறீங்கன்னா பேசும்போது ஸ்கில்லாக மாதிரி இருக்குது, நீங்கள் தெரிஞ்சு வச்சு அது நாலேஜ். ஸோ அதனால் இந்த நிகழ்ச்சி மூலயமா, காலத்திற்கேற்ற கல்வி நிகழ்ச்சி மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் குறிப்பாக ஃபாஸ்ட்ராக் ஒரு மாதம் உங்கள் தலையெழுத்தை மாற்றும் அப்படின்னா நிச்சயமாக அந்த ஃபாஸ்ட்ராக் இந்த கோர்ஸ் படிங்க. இது இன்னும் சொல்ல போனாக்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பாதிலே படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பேசுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க பிபிஓ கால் சென்டர்ஸ், கால் சென்டர்ஸில் உள்ளூரில் எத்தனை நம்ம பெரிய பெரிய சிட்டிகள் இருக்கோ அந்த ஊரில் இருந்துட்டு கால் சென்டர்ஸில் கிட்டத்தட்ட அவங்க 30,000-40,000 இங்கேயே தமிழ்நாட்டிலே சேலரி வாங்குறாங்க. இதில் என்ன தெரியுது, கால் சென்டர்ஸில் டென்த்து படித்தவங்க ப்ளஸ் டூ முடித்தவங்க ஒரு 30,000-40,000 சேலரி வாங்குறாங்க. அது எப்படி சாத்தியம்? பிகாஸ் ஆஃப் ஒன்லி கம்யூனிகேஷன் ஸ்கில், பேச்சு திறமை குறிப்பாக இங்கிலீஷில். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். இந்த கோர்ஸ் இதுக்கும் இதோட ஐஏபிஜிஎஸ் ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இந்தியாவிலேயே முதன் முதலாக சேஃப்டி கல்லூரி, சேஃப்டி கல்வியை பிரத்யேகமாக அரசு பல்கலைக்கழக அங்கீகாரத்தோட துவக்கிய முதல் கல்லூரி. இந்த கல்லூரியில் நிபோஸ் அயோஸ் அப்படிங்கிற ஒரு யூகே டைப், அந்த யூகே டைப்பில் இன்டர்நேஷ்னல் கோர்சஸ் கிராஷ் கோர்ஸ்னு சொல்லலாம் இதை, அல்லது பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் கோர்ஸ் சொல்லலாம், அல்லது ஃபாஸ்ட்ராக் கோர்ஸ் சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலி இது 9 கோர்ஸ் இருக்குது, 15 கோர்ஸ் இருக்குது. பட் 15 உங்களுக்கு கொடுத்தா புரியாது, அதற்கு முன்னதாக ஒரு மாதம் உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. இந்த பயிற்சி கொடுத்து அதன் பிறகு தான் இந்த எக்ஸாம். இந்த எக்ஸாம் யார் நடத்துவாங்கன்னா யூகே பிரிட்டிஷ் கவுன்சில் நடத்துவாங்க. அப்படிங்களா, இந்த கவுன்சில் மூலயமா இந்த எக்ஸாம் நடத்துவாங்க. ஆனால் என்ன அப்படின்னாக்க, நீங்கள் திரும்ப சொன்ன மாதிரி சாதாரண சின்ன வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கு, ஒரு 5,000 சம்பளத்துக்கு நீங்கள் டெம்பரரி போஸ்ட் போகணும், இல்லை வந்து ஒரு சிங்கப்பூருக்கு போகணும், லேபராக போகணும் அப்படின்னாக்க நீங்கள் தரக்கூடிய போனோம் 2,00,000, 3,00,000, 4,00,000. இது அப்படி இல்லை, 1,05,000 ஃபீஸ் ப்ளஸ் அது எல்லாமே இந்த யூகே பிரிட்டிஷ் கவுன்சிலில் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேர்லி ஒரு 40-50,000 ஆகும். அது என்ன பிரிட்டிஷ் கவுன்சிலில் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுதான். அதனால் மாணவர்கள் நீங்கள் நல்லா பேச தெரிஞ்ச மாணவர்களாக இருந்தால் சேஃப்டி கோர்ஸ் தருங்க. இன்னொரு முக்கியமான சேஃப்டி கோர்ஸை பொறுத்த வரைக்கும், சர்வே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாய் பேச கூச்சப்படுறவங்களுக்கு இது வந்து பேச்சு தான் முதலீடு. நல்லா ஃப்ரீயாக பேசுகிறாங்களா, பேச நாங்கள் வச்சுருவோம். தமிழ் பேசுனா போதும், இங்கிலீஷ் நாங்கள் பேச போவோம், வி வில் மேக் இட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஆக மொத்தத்தில் பேச்சு, ஏன்னா போகிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்க சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை, எல்லா இடத்துலையும் வேலை. அன்னைக்கு நான் பல நிகழ்ச்சி சொல்லியிருக்கேன், என்ன பொருளெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்க, டியூப்லைட்டு, மிக்சி, கிரைண்டர், ஃபேனு, டூ வீலரு, மொபைலு, என்ன வாட்ச்சு, எல்லாத்துலேயுமே நீங்கள் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, செப்பல், எல்லாத்துலேயுமே இந்த பொருள் இந்த நாட்டுக்கு ஒரு இடத்துக்கு ஒரு பொருள் தயாரித்து வருதுன்னா அந்த பொருள் தயாரிக்கிற இடத்துல ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் இருந்தால் தான் ஒரு பிராண்டட் பொருள் வெளியே வரும். ஸோ அதனால் சேஃப்டி படிக்கிறவங்களுக்கு உலகம் எல்லா இடத்துலையும் ஏதாவது இருக்கா சொல்ல, எல்லா இடத்துலையும் வேலை இருக்குது. இதைத்தான் நான் திரும்பி சொல்கிறேன். நேற்று ஒரு நிகழ்ச்சி சொன்னேன், வாய்ப்பேச கூச்சப்படுறவங்களுக்கு இன்றைக்கி நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். இந்த ரெண்டையுமே நீங்கள் தயவு செய்து என்ன பண்ணீங்கன்னாக்க, மீண்டும் சொல்கிறேன், வேலை இல்லை, வேலை கிடைக்கல, 80,00,000 பேர் வேலை கிடைக்கலாம் தான் போய் எங்கள் வேலையெல்லாம் இருக்குது. அண்ணனா அந்த வேலைக்கு நம்ம தகுதிப்படுத்திக்கணும், அதாவது நம்ம எந்த ஊருக்குமே நம்ம தகுதிப்படுத்திக்கணும். புரியுங்களா, அந்த உங்களை தகுதிப்படுத்துங்க, தகுதிப்படுத்திருக்க எங்கே நல்லா தகுதிப்படுத்துகிறாங்க, இந்த வாய்ப்பு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறது அந்த நிகழ்ச்சி. அதை தான் காலையில் பேப்பரில் போடுறோம், வேலை கிடைக்கலையா, வேலை இல்லையா, 7:30 விஜய் டிவி பாருங்கள். இந்த விஜய் டிவி என்ன சொல்கிறோம் உங்களுக்கு, இந்த வேலை எப்படி வாங்கணும்னு சொல்கிறோம். ஒன்று, நீங்கள் முட்டியால் வேலை பார்ப்பீங்களா, சர்வே படிச்சுட்டு ஃபாரின் போங்க. இல்லை நான் மூளையால் வேலை செய்வேன் சார் அப்படின்னா நீங்கள் சேஃப்டி படிச்சுட்டு ஃபாரின் போங்க. ஃபாரினில் சேஃப்டி படித்தா இந்தியாவிலேயே ஃபாரின் சம்பளம் கிடைக்கிது, அதான் உண்மை. அதனால் இந்த பெற்றோர்கள் மாணவர்கள் இல்லை இந்த நிகழ்ச்சியை போகக்கூடிய அனைத்து நேர்களும் சொல்கிறேன் அப்படின்னாங்க, சும்மா படிக்க வச்சுட்டு பையன் லோக்கலில் வேலைக்கு போட்டுருக்காங்க, ஏதோ 10,000 சம்பளம், அது என்னங்க, ஏதோ 10,000 வாங்குறத படிக்க வச்சுங்க. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்த மாதிரி டீ கடையில் டீ கிளாஸ் கழுவுற பையனுக்கு என்ன சம்பளம் சொல்லுங்கள், டீ கடையில் டீ கிளாஸ் கழுவுற பையனுக்கு என்ன சம்பளம். அந்த நீங்கள் சொன்ன மாதிரி பரோட்டா மாஸ்டர், பரோட்டா மாஸ்டருக்கு 18,000-20,000 சம்பளம் வராங்க, அவங்களுக்கு என்ன சம்பளம், இதுக்காக நம்ம பிஇ பிடெக் படித்தோம், அது இல்லை. ஸோ அதனால் இது சில பேர் பார்த்துருப்பீங்க, 10th மேலே ப்ளஸ் 2 படித்து டிஸ்கன்யூ, இல்லை ப்ளஸ் 2 ஃபெயில், ஆனால் கம்யூனிகேஷன் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன் சார்,
நீங்கள் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது இந்த சேஃப்டி கோர்ஸ் படிச்சிங்கன்னா ரியலி ஒரு டாக்டர், ஒரு எம்பிபிஎஸ் ஒரு எம்டி படித்த டாக்டர் என்ன ஏர்ன் பண்ணுறாரோ அந்த ஏர்னிங் உங்களுக்கு பாருங்கள். ஆனால் என்ன அப்படின்னாக்க, நான் திரும்பவும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்க, வெறும் பணத்தினால் மட்டும் சாதிக்க முடியாது. இந்த சேஃப்டிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதம் படிங்க. அந்த ஒரு மாதம் படிக்கும்போது இதுதான் எங்களுக்கு லைஃப். இந்த ஒரு மாதம் படித்து இந்த நாலேஜை கொண்டு போய் கொடுக்கணும். உங்களுக்கும் அந்த உங்களுக்கு வேலை தரக்கூடிய கம்பெனிக்கும் என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னாக்க, இங்கே நாங்கள் தர நாலேஜை நீங்கள் அங்கே தரணும். அவனுக்கு தேவை உங்களுடைய சேஃப்டி பற்றி உங்களுடைய அறிவு. நீங்கள் உங்கள் அறிவை பயன்படுத்தி அந்த இண்டஸ்ட்ரியையும் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய லேபரையும் ஒர்க்கர் எம்ப்ளாயிஸ் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களையும் அந்த சுற்றி இருக்கக்கூடிய அவனுடைய இண்டஸ்ட்ரி உள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியும் இண்டஸ்ட்ரிக்கும் அந்த தொழிற்சாலைக்கும் வெளியே இருக்கக்கூடிய பொதுமக்களையும் இந்த சுற்றுச்சூழலை நீங்கள் எப்படி உங்களுடைய அறிவை பயன்படுத்தி பாதுகாக்கிறீங்க அப்படிங்கிறது அவனுக்கு தேவை. உங்களுக்கு என்ன தேவை, அந்த நாட்டுடைய கரன்சி டாலரோ இல்லை துபாய் அந்த திராம்ஸோ இல்லை சிங்கப்பூர் அந்த டாலர் இதுதான் உங்களுக்கு தேவை. ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, உங்களுடைய அறிவு அவனுக்கு தேவை, அவனுடைய பணம் உங்களுக்கு தேவை. இதை அதனால் அந்த அறிவு நாங்கள் உங்களுக்கு தர்றோம். இன்னும் இது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னாக்க, இந்த ஐபிஎஸ் கல்லூரி கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் யார் யாரெல்லாம் படித்து வேலை கிடைக்கலன்னு வர்றாங்களோ மேக்ஸிமம் அந்த மாதிரி ஒரு மிடில் ஏஜ் எபோவ் 25 எபோவ் 23 எபோவ் 23க்கு மேலே உள்ளவங்க அப் டு 40 40 வயசு வரவங்க இளைஞர்லாம் வந்து படிச்சுட்டு 40ல இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் 55 முன்னெல்லாம் வந்து 45க்கு மேலே உள்ளலாம் படித்தாங்க, ஆனால் இப்போ 40 இயர்ஸ் வரையும் போகிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய மாணவர்கள், நீங்கள் இந்த இதில் உள்ள மொபைல் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அப்படின்னா, உங்களுடைய முகவரி அடித்து நமது உங்கள் பேர் போடுங்க. பேர் போட்டு என்ன கோர்ஸ் படிக்கிறவங்களும் போட்டு உங்கள் ஊர் போடுங்க. இப்போ உங்கள் பேர் குமார்னு வச்சுன்னா குமார் சேலம் ஐஃபன் சேஃப்டின்னு போடுங்க. நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்க வர முடியுங்களோ நாங்கள் உங்களுக்கு உங்கள் சேலத்திலேயே ஒவ்வொரு மாநகராட்சியும் ஒரு மீட்டிங் போட்டு உங்களை நேரடியாக சந்திப்போம். அப்போது நீங்கள் என்ன கேள்வி கேட்கணுமோ அத்தனையுமே கேளுங்க. இது வந்து அதாவது உங்களுக்கு அறிவை கொடுக்கறது தான் அந்த ஃபீஸ் வாங்குகிறோம். நீங்கள் அந்த அறிவை அப்படியே எடுத்து வாங்க அங்கே கொடுங்க. யாருடைய சிபார்சும் யாருடைய தயவும் யார்கிட்ட நீங்கள் லஞ்சம் கொடுக்கணும்னோ இல்லை கூடுதலாக பணம் கட்டி எங்கேயும் ஏமாதமுன்னே கிடையாது. நீங்கள் உங்களை அறிவை மட்டும் நம்புங்க, உங்கள் திறமையை மட்டும் நம்புங்க. அந்த ஏன்னா இப்போ உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் சென்னையில் ஒரு எல்கேஜி ஒரு யூகேஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மினிமம் 3 லட்சம் ரூபா 3 லட்சம் ஃபீஸ் போகும். உங்களுக்கு தெரியும் அதான் என்ன பண்ணுறாங்க, குழந்தைகள் போய் தூங்கி எழுந்து வர்றாங்க. அதுக்கு கொடுக்கக்கூடிய டொனேஷன் 2-3 லட்சம் ரூபா தராங்க. இது அப்படி இல்லை, உங்களுடைய வாழ்க்கையை ஃபில் பண்ணி வைக்கிறது. இது நிகழ்ச்சி இல்லை, நான் பேப்பரில் போட்டதில் உண்மை தான். நீங்கள் வர்றது தான் இப்போ மேக்ஸிமம் நீங்கள் வாங்க, இங்கே வாங்கன்னு சொல்ல இல்லை, நேராக ஐஏபிஜிஎஸ் கல்லூரி போங்க, ஐஏபிஜிஎஸ் வெப்சைட் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய எல்லா சந்தேகத்தையும் கிளியர் பண்ணிங்க. இன்னும் உங்களுக்கு சந்தேகம் தீரலையா? ஏன்னா இப்போ ஐஏபிஜிஎஸ் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே சேஃப்டியை முதல் முதலாக அறிமுகப்படுத்துகிற கல்லூரி. அது மட்டும் இல்லை, அதெல்லாமே டேரக்டர் என்ன சொன்னோம், 4 இடங்களில் நாக்பூரில் இருக்குது, கொச்சினில் இருக்குது, அங்கெல்லாம் இருக்குது. இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், சேஃப்டி படித்தா ஃபாரின் போகலாம், பட் தரமான காலேஜில் படிங்க, தரமான காலேஜில் படிங்க. இப்போ பார்த்தீங்களா, ஒரு வாரம் ஒரு 10 சினிமா ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லா சினிமாவும் பார்க்குறீங்க? அதில் நல்ல நடிகர் பெரிய நடிகர் நடிச்சிருக்காங்களா, இல்லை நல்ல கதைன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கதைன்னு சொல்லி வந்திருக்கா, அந்த கதை வந்து பேப்பரில் ஏதாவது மேகசினில் படி இந்த நல்ல கதை நல்ல படமாக இருக்குது அப்படின்னு விமர்சனம் படித்தோன்னா பொழுதுபோக்குற சினிமாவே 10 பேர்கிட்ட கேட்டு விமர்சனம் படித்து தானே இந்த படத்துக்கே போகிறீங்க. அதே போல் இந்த சேஃப்டி படித்தா வேலை கிடைக்குங்க. நான் டிவிலையும் சொல்கிறேன், பேப்பர்லேயும் போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவை வேலை தானே. இந்த வேலைக்கு இதை விட சிறந்த ஆப்ஷன் எதுவுமே இருக்காது. அதாவது மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் அம்மா அப்பா வந்து நீங்கள் இங்கே வர வேண்டிய தேவையில்லை, நாங்கள் உங்கள் ஊருக்கு வர்றோம். அதாவது எங்களோட நோக்கம் தமிழ்நாடு மாணவர் கல்வி வளர்ச்சி மற்றும் கூட்டமைப்பு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் வேலைக்கு எப்படி போகிறோம் தெரியாமல் தவிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு ஒரு வழியை காட்டுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு நீங்கள் கட்டக்கூடிய ஃபீஸ் 1 மாதம் சம்பளம் தான். ஒரு பையன் சேஃப்டி முடிச்சுட்டு போய் ஜாயின் பண்ணான்னு வச்சுக்கலாம், எப்படியும் 45-50,000 பேசிக் சேலரி போவான். அண்ட் தென் ஒரு 2 வருஷம் இல்லை 1 இயர் பார்த்தீங்கன்னா 70,000-80,000 வரும். அப்படி 2 இயர்ஸ் ஆச்சுன்னா நீ மினிமமாக அந்த சம்பளம் அந்த பையனுடைய சேலரி 1 லட்சத்துக்கு மேலே போகும். ஆனால் என்ன, நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய 1 மாத சம்பளம் 1 லட்சம் ரூபா கன்ஃபார்மாக கேரண்டியாக. இதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா சும்மா நான் டிவியில் வந்து இது ஒன்றும் இந்த தைலத்தை தரணும்னா அப்படி வருவோம் இப்படி வரும் கலர் ஆவீங்க அதெல்லாம் சொல்ல முடியல. அதை நான் யாரையும் சுட்டி காட்ட விரும்பல. எதெல்லாமோ ஒரு பொய்யான விஷயங்களாம் நிறையா பார்க்குறீங்க, ஆனால் நான் உண்மையான விஷயத்தை ரொம்ப சிரிச்சுக்கிட்டேன் டெய்லி சொல்வேன், நான் சவாலோட சொல்லுவேன், சேலஞ்சிங்கோட சொல்வேன். அதனால் இங்கே பாருங்கள், நீங்கள் யாரோட சிபார்சும் போகாதீங்க. பெற்றோர்கள் ஏதாவது என் அருமை அம்மா அப்பா எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னாக்க, நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு அறிவை கொடுங்க, உங்கள் பிள்ளையோட திறமையை நம்புங்க, அடுத்தவரோட சிபாரிசை நம்பாதீங்க.
உங்கள் பிள்ளையோட திறமையை நம்புங்க. அந்த உங்கள் உங்கள் பசங்களுக்கு அந்த திறமையை தர வேண்டியது எங்களோட கடமை. ஏன்னா எங்களுக்கு தெரியும் இப்போ வரக்கூடிய பையன்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்கேஜி பிகேஜி யூகேஜி ப்ளஸ் டூ யூனியன் டிகிரி வரையும் படிக்க வச்சு இங்கிலீஷ். ஆனால் அந்த பையங்களுக்கு நாங்கள் தான் திரும்ப வி ஹாவ் டு ஸ்டார்ட் அடிப்படையில் நாங்கள் இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு சிம்பிளான விஷயம், ஒரு வில் ஆக்சிட் வில் உட்டு ஷல்டு சுட்டு கேன் புட்டு மே மைட்டு மஸ்ட்னு இருக்கும் பத்து விஷயம் தான். அது பத்து நிமிஷத்தில் படிக்கலாம், ஆனால் அது தெரியாமலே டிகிரி முடிச்சு வந்துடுறாங்க. இதையெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்து, அதாவது அவங்க வந்து எவன் தயவு இல்லாமல் எங்களோட தயவு இல்லாமல் வேலைக்கு நல்லபடியாக போகிறதுக்கு இந்த நிகழ்ச்சியில் காலத்துக்கேற்ற கல்வி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாங்கள் சொல்கிறது ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். அதை விட பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ் தெரியல இங்கிலீஷ் பேச முடியல ஆனால் நல்லா தமிழ் பேசுவேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கிலீஷ் பேசாத தான் ஒரு குறைன்னா அதை அதையும் நாங்கள் பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் செலுத்தக்கூடிய 1,05,000 ரூபா ஃபீஸ் இது தான் நீங்கள் வெளிநாடு போகணும்னா, வெளிநாட்டில் 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கணும். ஒன்று 1,00,000 ரூபானா உடனே போய் கொடுத்துட மாட்டாங்க, உடனே 1,00,000 கொடுத்துட மாட்டாங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தான் செய்யும். நான் அடிக்கடி என்னோட அரசியலை பற்றி பேசணும் நினைக்கவேனா, இவ்வளோ ஒரு படுத்த படம் இல்லையா டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு ஏற்றத்தாழ்வு இல்லை, அந்த ஏற்றத்தாழ்வில் ஏற்றக்கூடிய பக்குவம் இல்லையா. அது மாதிரி நீங்கள் என்ன பண்ண அப்படின்னாக்க, சார் 1,00,000 ரூபா சொன்னார் ஆனால் சம்பளம் 50,000 ரூபா தரேன் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சார் 1,00,000 நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிங்க, முதல்ல உள்ளே என்ட்ரி ஆகிங்க, பஸ்ஸில் முதல்ல ஏறிக்கிங்க, அப்புறம் போக போக நல்லா காற்று பஸ் நிற்கும் போது காற்று வராது, நீங்கள் உள்ளே ஏறிக்கிங்க, பஸ் மூவாக மூவாக காற்று வரும். அதுபோல் நீங்கள் முதல் சேஃப்டி ஆசை உள்ளே என்ட்ரி ஆயிருங்க. என்ட்ரி ஆன போகிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போக போக சேலரி அதிகமாக நல்லா வாங்க ஆரம்பிச்சிடலாம். சேலரி மட்டும் இல்லை, ஒரு சேஃப்டி ஆஃபீஸருக்கு என்னங்க பவர், என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்க, வானளாவிய அதிகாரம், எவ்வளோ அதிகாரம் அப்படிங்கிறது நீங்கள் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் இன்றைக்கி எல்லா வீட்லேயுமே எல்லா சொந்தக்காரங்களுமே எல்லா ரிலேஷன்ஸும் ஃபாரினில் இருக்காங்க, நீங்கள் அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். முதல்ல இவ்வளோ நாள் நான் டிவியில் சொல்கிறேன், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இப்போவாவது பண்ணுங்கள். விஜய் டிவியில் டெய்லி ஒருத்தர் பேசுகிறாரு, முருகானந்தம் அப்படின்னு பேசுகிறாரு, ஐஏபிஜிஎஸ் ஃபயர் அண்ட் சேஃப்டி காலேஜ்லேருந்து பேசுகிறாரு, சேஃப்டி படித்தா நல்ல ஜாப் நல்ல பவர்னு சொல்கிறாரு. இது எந்தளவு உண்மையில கன்ஃபார்ம் பண்ணு. ஆனால் ஒன்று, சில பேர் என்ன பண்ணாங்க, சேஃப்டி படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கனாக்க இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரீயாக டிவி கொடுத்தா வாங்கிக்குவோம், ஆடு மாடு கொடுத்தா வாங்கிக்குவோம், மிக்சி கொடுத்தா வாங்கிக்குவோம், ஸ்கூட்டி கொடுத்தா வாங்கிக்குவோம், எது கொடுத்தா வாங்கிக்குவோம், ஆனால் ஃப்ரீயாக அறிவு கொடுத்தா மட்டும் வாங்கி, ஏன்னா அறிவு கொடுத்தா மட்டும் வாங்க மாட்டோம், ஏன்னா அறிவு உடஞ்சி போயிடும் இல்லையா, டிவி உடையும் ஸ்கூட்டி உடையும் அறிவு உடையுமா, அப்படி உடையாத ஒரு அழியாத அறிவை இலவசமாக கொடுத்தா நம்ம வாங்குறதே கிடையாது. அப்படி வாங்காதனால தான் இன்றைக்கி சில பேர் படிச்சுட்டு வேலை கிடைக்காம தடுமாறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, ஏங்க அதாவது படிக்காதது தான் ரொம்ப கஷ்டம், நம்ம படிக்கலையும் பிள்ளைய படிக்கணும். நீங்கள் படித்த நீங்கள் என்ன பண்ண, படித்து முடித்த பிறகு சார் அப்போவே சொன்னார் நம்ம அதை அப்போயே படிச்சிருக்கலாம், சார் அப்போவே சொன்னார் அங்கேயே படிக்க சொன்னாங்க ஹிந்தியை நான் படிக்கவே இல்லை, இது இதில் இது இப்படி சொல்லாமா அப்படின்லாம் சொல்லாமல் இந்த நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய ஒரு மாதம் கூட ஃபாஸ்ட்ராக் படிக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த ஒரு மாதம் நீங்கள் பணத்துக்கு அப்பாற்பட்டு, பணங்கிறது மேட்டர் இல்லை, பணத்துக்கு அது பாஸ்போர்ட் மாதிரி பணம் கொடுத்தீங்களா ஓகே வாங்க படி சொல்லித்தரேன், இந்த பணம் கரைஞ்சி போயிடும். பட் எங்களுடைய நம்முடைய உறவுகளும் நான் சொல்லித்தர அறிவு உங்களோட கரைஞ்சி போகக்கூடாது. ஸோ அதனால் பணம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற உங்கள் இந்த மாதிரி வந்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கணும் நோக்கம் வேண்டாங்க, சர்டிஃபிகேட் வாங்கணும் நோக்கம் வேண்டாம். இந்த உலகத்தில் சர்டிஃபிகேட் இருக்கலாம் ஜெயிக்கலாங்க, அறிவு இருக்க மட்டும்தான் ஜெயிக்கிறான் புரியுங்களா, சர்டிஃபிகேட் வேணாங்க. ஏன்னா சொல்லலையே அது வந்து உங்கள் அப்ளிகேஷன் கம்பெனிகளை பொறுத்துக்காக அடையாளம், நீங்கள் ஒரு நாட்டுக்குள்ளே பொறுத்துக்கு அடையாளம் பாஸ்போர்ட் இல்லைங்களா. பட் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் உங்கள் வாழ்க்கையை நல்லபடி அமைச்சதுக்கும் உள்ள அடையாளம் வந்து அறிவு மட்டும்தான். அதனால் அந்த அறிவை வந்து நீங்கள் அதுக்கு அந்த அறிவை வந்து பயிற்சி எடுத்து அந்த அறிவுக்கான பயிற்சி எடுக்கத்தான் நீங்கள் ஃபீஸ் கட்டுறீங்க. அந்த எண்ணத்தை நல்ல எண்ணத்தோடு வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 1,05,000 ரூபா ஃபீஸில் உங்களுக்கு வந்து அரசு சான்றிதழ் முழுமையான ஜெனீவா ஐஎல்ஓ ஜெனீவாவோட பாடத்திட்டம் பயிற்சி அது கொடுத்து ப்ராக்டிக்கல் கொடுத்து ஃபுல் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கொடுத்து உங்களை இங்கிலீஷ் ஹிந்தி டீச் பண்ணி எல்லாம் பண்ணி உங்களை நீங்கள் ஜாபுக்கு போகிறவங்க ஃபுல் அசிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க. வேறு எங்கேயாச்சும் செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அங்கேயே படிங்க. இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய சான்றிதழ் உங்களுக்கு வந்து அரசு பல்கலைக்கழக சான்றிதழ் இது வந்து வேர்ல்டு எங்கெல்லாம் போய் இன்னும் ஜெயிக்கலாம். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் ஒன்று புதுசாக இப்போது நீங்கள் பார்க்குறீங்கள இப்போ தான் செய்யப்படுறீங்களே, கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் 10 வருஷமாக நிறைய மாணவர்கள் நான் நேராக வருவேன் உங்கள் ஊரில் சந்திப்பேன். உங்கள் ஊரில் உங்களை சந்திக்கும் போது எங்கள்கிட்ட படிச்சுட்டு யார் யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க அவங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன எல்லாமே தருவேன், நீங்கள் நேரடியாக பேசுங்க, நீங்கள் நேரடியாக பேசுங்க. அவங்களாம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆகிட்டு லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க, நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ என்ன அன்றைக்கி வந்து எந்த இது மாதிரி நான் டிவிலையும் பேசலை சும்மா பேப்பரில் கொடுத்த அந்த நிகழ்ச்சி வந்து பார்த்து படிச்சு நீங்கள் நல்லா இருக்கிறத விட அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய அண்ணன் பையன் தம்பி பையன் அக்கா பையன் அவங்கள இங்கே அனுப்பிச்சு படிக்க வைக்கிறாங்க. அப்போ ஒரு தடவை அவங்கள தான் வழி காமிச்சேன், இப்போ அவங்க அவங்களுடைய ஃபேமிலிக்கு அவங்க வழி காட்டுறாங்க.
அதுபோல் நான் வந்து இப்போ நேரடியாக உங்கள் ஊரில் வந்து நான் பேசுகிறேன், 12 மாநாட்டில் பேசுகிறேன். நான் வரும்போது நீங்கள் நேராக வாங்க, 3 மணி நேரம் குறைந்தபட்சம். அம்மா அப்பா யார் வேணாலும் அழைச்சிட்டு வாங்க, நான் நேரடியாக பேசுகிறேன். அப்படியே நீங்கள் வந்துட்டு ஒரு எல்லா சந்தேகத்தையும் கேட்டுங்க, சந்தேகத்தை கேட்டு தீர்த்துக்கிட்டு அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திங்க. 1,05,000 ரூபா தான் ஃபீஸ். இந்த ஃபீஸை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணால், முறையாக உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டு, யார் தயமும் இல்லாமல், யாருடைய சிபாரிசு இல்லாமல், உங்களை நம்பி, உங்கள் அறிவை நம்பி நீங்கள் போங்க. இந்த உலகம், வெளிநாடு மட்டும் இல்லைங்க, உலகம் முழுக்க எங்கெல்லாம் மனுஷருக்கும் அங்கெல்லாம் வேலை காத்திருக்கு. மேலும் இந்த நிகழ்ச்சி நம்பர் பார்த்துட்ருக்கேன், இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி மறந்துடாமல் எஸ்எம்எஸ் அனுப்பும்போது உங்கள் பேர், உங்கள் மாவட்டம், இந்த சேஃப்டி அப்படிங்கிறத அனுப்புங்க. இது வந்து முழுக்க முழுக்க ரொம்ப நிதர்சனமான, ரொம்ப யதார்த்தமான உண்மை. இதை விட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது நிச்சயமாக, என்ன கேட்டாக்க. ஏன்னா இவ்வளவு நான் வந்து பேசணும்னு தேவையில்லை. ஒரு சின்ன டிரான்சாக்ஷன், ஒரு மியூச்சுவல் டிரான்சாக்ஷன், நீங்கள் படம் எங்களுக்கு பயிற்சிக்காக தரக்கூடிய பணம் என்பது இந்த 1,05,000 ரூபா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உடனே செலவாயிடும். ஆனால் நீ இந்த கட்டக்கூடிய இந்த முழுக்க ஒட்டுமொத்த பயிற்சிக்கும் நீங்கள் தரக்கூடிய என்னென்ன தரங்களே, ஏகப்பட்ட விஷயம் சொல்லித்தரும். இங்கிலீஷ், ஹிந்தி, பர்சனாலிட்டிக்காக சப்ஜெக்ட்லாம். இந்த பணத்தை நீங்கள் மாதம் 1,05,000 ரூபா குறைந்தபட்சம் வாங்குவீங்க நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் நீ வாங்கக்கூடிய எவ்வளோ தெரியுமா, 2 லட்சம் 3 லட்சம். அப்போ நான் 2 லட்சம் 3 லட்சம் வாங்கும்போது அந்த பணத்தை மிச்ச பணத்தை கொடுக்க போறீங்களா? அது இல்லை, இதுதான் உண்மை. ஒரு அதாவது இப்போ விவசாயம் பண்ணுறாங்க, விவசாயி நெல்லை விதைக்கிறோம், இல்லை கடலையை விதைக்கிறோம், அது முளைக்காமல் போச்சு, அதுக்காக பூமியை குறை சொல்லுமா? ஆனால் இங்கே இல்லை, கண்டிப்பாக முளைக்கும், கண்டிப்பாக நல்ல ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற உத்தரவாதம் அஷூரன்ஸ் தரேன். இந்த அஷூரன்ஸ் நீங்கள் வந்து சவாலாக நீங்கள் ஏற்றுக்கணுமா, நிச்சயம் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள், நான் உங்கள் நேராக வந்து சந்திக்கிறேன். இதே போல் நாளை காலையும் தினமும் காலை இதே நிகழ்ச்சி, நாளைக்கு சேஃப்டி அப்படின்னா தினமும் நாளைக்கு திரும்பவும் பேசுவேன். என்ன பேச போகிறேன், பேசுறதுக்கு ஒன்றும் இதே இல்லை. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், தயவு செய்து என்ன பண்ணீங்கன்னா, கல்வி நிலையத்தில் எங்கே போனாலும் சரி, அது கல்லூரியாகட்டும் பள்ளி ஆகட்டும் எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து அறிவையும் அன்பையும் வந்து தலைவனையும் ஏற்றுக்குங்க. என்றைக்கு அகம்பாத்து, தயவு செய்து பணம் தர்றோம், நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம், அந்த போகவே வேண்டாம், அது வேண்டாம், அதே வேண்டாம். அறிவை வச்சு தான் நீங்கள் பெரிய ஆளாங்க, பணத்தை வச்சு யாரும் ஆக முடியாது. ஏன்னா அது பணம், இது வந்து 100 ரூபா பணம், இது 50 ரூபா பணம், இது டாலர், இது அமெரிக்கன் டாலர், இது வந்து கத்தார் ரியால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அறிவு தானே, இது பணம் என்பதை சொல்லக்கூடிய அறிவு தானே. அதனால் அந்த அறிவு நீங்கள் அந்த காலத்து மன்னர்கள் மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம சொல்லுறோம்ல இப்போல்லாம் நம்ம வந்து நம்ம நாகரீகத்து மாறினால் தான் நோய் வருது, அந்த காலத்தில் உள்ள மக்கள்லாம் அப்படி வாழ்ந்தாங்க, அந்த காலத்தில் உள்ள மக்கள்லாம் ஆசிரியர் மதிப்பு கொடுத்தாங்க, அந்த அறிவுக்கு மதிப்பு கொடுத்தாங்க. அதே போல் என்ற இளைஞர்கள் ஆசிரியர் நீங்களும் இந்த அறிவு தலைவனுங்க, யாரும் தயவும் இல்லாமல் சொன்னாங்கல்ல, உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலைவணங்காத நீ வாழலாம் அப்படின்ட்டுருக்காங்க. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.